இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற வள்ளியாற்று முகம் ஆறு. மழை பெஞ்சி பெருமழை வந்திருக்கு. இந்த ஆற்றுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பைக்கு நிப்பாட்டி அந்த கரையெல்லாம் இருக்கும், அதில் வாஷ் பண்ணுவாங்க. இப்போ அந்த கரையெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல, அந்த அளவுக்கு பெருமழை வந்திருக்கு. வள்ளியாற்று முகம் இந்த இடம் பேர். இந்த ஆறு பேர் வள்ளியாறு. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து களியல்ன்ற ஊரில் இருக்கோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சிருந்துச்சா. ஸோ அதனால் இந்த ஆற்று பாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரே தண்ணியாக போகுது. அது தண்ணி போகுது, ரொம்ப அதிகமாக போகுது பாருங்கள். ஸோ அந்த ஆக்சுவலாக பெருமளம் அந்த மாதிரி தண்ணி போகுது. ஸோ அஞ்சு நாள் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஃபுல்லாக ஒரே மழை. ஸோ இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் அடிக்குது, ஆனால் இருந்தாலும் அந்த தண்ணி குறையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது எங்கன்னா கரெக்டாக களியல்ன்ற ஊரில் உள்ள ஆற்று பாலம். அந்த பாலத்துக்கு அந்த சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இவ்வளோ ஹைட்லலாம் ஆக்சுவலாக தண்ணியே வராது. பார்த்தீங்கன்னா அந்த சைடில் உள்ள அந்த கரையோரமாக இருக்கிற அந்த வீடெல்லாம் ஃபுல்லாகவே முங்கிருச்சு. அதாவது பேஸ்மெண்ட் தாண்டி மேலே தண்ணி வந்துருச்சு, அந்த அளவுக்கு தண்ணி மேலே ஏறி போகுது. இந்த தண்ணி நேரம் எங்கே போகுதுன்னா திருப்பரப்பு அருவிக்கு தான் போகுது. அதனால் அந்த அருவி இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அப்படியே சமமாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் தண்ணி எப்படி போகுதோ அதே மாதிரி தான் அந்த அருவியும் இப்போ தெரியும். அருவி ஆக்சுவலாக தெரியாது, இருந்த இடம் தெரியாமல் முங்கிடும்.